அவசர அவசரமாக திடீரென மேற்கு வங்கம் விரையும் ஸ்டாலின் மம்தா பானர்ஜிக்கு என்னாச்சு? ஸ்டாலினை அடுத்த பிரதமர் வேட்பாளர் உறுதி செய்த சம்பவம், அதாவது மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நேற்றைய தினம் சிறு விபத்து ஒன்று ஏற்பட்டது. அமங்க மேற்கு வங்க மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வருகிறது. ஆகவே அதற்காக மம்தா பானர்ஜியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அப்படியாக மேற்கு வங்க பஞ்சாயத்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக தனி விமானம் மூலம் சென்ற இவர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திரும்பும்போது தனி விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வானிலை திடீரென மோசமானதால் இவர் வந்து கொண்டிருந்த விமானம் லேசாக குலுங்கியுள்ளது. இதனால் இவருக்கு முதுகு இடுப்பு போன்ற பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் வானிலை சரியில்லை என்று தெரிந்ததால் அவசர அவசரமாக சேவோக் என்ற இராணுவ தளத்தில் விமானத்தை தரையிறக்கியுள்ளார் விமானி. அப்போது தரையிறக்கும் போதும் கூட மீண்டும் விமானம் குலுங்கியுள்ளது. ஆகவே மம்தா பானர்ஜியின் காயம் மேலும் அதிகரித்துவிட்டது. அதற்கு பிறகு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளும் இவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வீல்சேர் மூலமாகத்தான் மம்தா பானர்ஜி வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இதனால் மம்தா பானர்ஜியின் உடல்நிலையை கேட்டறிந்து நலம் விசாரிக்க நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கு வங்கம் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கு காரணம், அண்மையில் மத்திய அரசுக்கு எதிராக பாட்னாவில் கூடிய எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் எழுந்தது. அதில் மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் அவர்களின் பெயர்கள் அடிபட்டது. மேலும் மாநில அரசில் அதிக செல்வாக்கு என்பது மம்தாவை விட ஸ்டாலினுக்குத்தான் அதிகமாக உள்ளது. ஆகவேதான் அடுத்த பிரதமர் வேட்பாளராகும் தகுதி ஸ்டாலினுக்கு அதிகமாகவே உள்ளது. இதன் காரணமாகவே மற்ற மாநில முதல்வர்களின் சுகதுக்கங்களிலும் பங்கேற்பது வருங்கால பிரதமர் வேட்பாளரின் கடமையாகும். ஆக அதன் அடிப்படையிலேயே இப்போது மம்தாவை சந்தித்து நலம் விசாரிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல உள்ளார். மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் குறித்தும் விசாரிக்க மணிப்பூருக்கும் செல்ல இருக்கிறாராம் ஸ்டாலின். ஆகவே ஸ்டாலின் அவர்கள் மம்தாவை சந்தித்துவிட்டு மணிப்பூருக்கு பயணம் செய்யவும் வாய்ப்புள்ளது என்றே தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி தரப்பிலும் கூட மம்தா பானர்ஜியை விட ஸ்டாலினை தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த விருப்பம் தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஸ்டாலினின் இந்த மேற்கு வங்க பயணத்திலும் மணிப்பூர் பயணத்திலும் பிரமாண்ட வரவேற்பு காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த பிரதமர் வேட்பாளராகும் தகுதி இதில் யாருக்கு அதிகமாக உள்ளது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.